ஹாய் ஹலோ, வெல்கம் டு லேர்னிங் சயின்ஸ் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வீடியோ ONGC, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிட்லேருந்து வேலைப்பு அறிவிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா மும்பையிலேருந்து. ஸோ இந்த வேலை இப்போ வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுற போன அனைத்து வரங்களும் இந்த வீடியோ கொடுத்துருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது போல இன்ட்ரெஸ்டிங்கான அனைத்து நம்ம ஜாப் அப்டேட்டும் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்க மறக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ONGC ரிக்யூர்மெண்ட், ஸோ மும்பை நிறுவனம், ஓகே, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிட், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 422 வேக்கன்சிஸ் காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு, ஓகேங்களா. அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 27 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 27 விதமான போஸ்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு போஸ்ட்டாக டக்கு டக்குன்னு பார்த்துட்டே வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டெக்னீஷியன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட்ரியில் 3 வேகன்சிஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருவாங்க. 4வது போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன், 23 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. 5வது பார்க்குறது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா 25 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் 6வது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் வந்து மெக்கானிக்கல், அது வந்து பார்த்திங்கன்னா 20 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 108 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி சூப்பர்வைசர் வந்து 4 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 3, அது வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பாய்லரில் வந்து 7 காலிப்படினும். அண்டு அடுத்து பார்க்க பார்த்திங்கன்னா மரைன் ரேடியோ அசிஸ்டன்ட் கிரேட் 3, 16 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரியில் 2 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் டீசலில் வந்து 6 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலில் 9 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸில் 8 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜூனியர் ஃபயர் சூப்பர்வைசரில் 3 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் ஃபிட்டிங்கில் வந்து 16 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் மெஷினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 காலிப்படங்கள் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் 14 காலிப்படங்கள் கொடுக்குறாங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் P&A வந்து 31 காலிப்படங்கள் கொடுத்தாங்க. அண்ட் பார்மசிஸ்டில் வந்து கிரேட் 4, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 15 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் ஹவுஸ் டபோட், அதில் வந்து பார்த்திங்கன்னா 42 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் செக்யூரிட்டி சூப்பர்வைசரில் 6 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டர் ஹெவி எக்யூப்மெண்ட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் ஹெல்த் அட்டன்டட் 1 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அப்படி இல்லைனா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் PDF. ஸோ நீங்கள் விருப்பம் இருந்தால் இது தாராளமாக இதை பற்றி மேலும் உங்களை செக் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல், ஓகேங்களா, அதில் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து அடுத்த டெக்னீஷியன் கிரேட் 2, அது கிரேட் 3 கெமிஸ்ட்ரி, அந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட், அதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இன் கெமிஸ்ட்ரியில். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னால கெமிஸ்ட்ரி வந்து டிகிரி முடிச்சிடும். அண்ட் அசிஸ்டன்ட் டெக்னிக் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா இனி எலக்ட்ரிக்கல் முடிச்சிடணும். ஸோ எந்தெந்த போஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஐடிஓவோ இல்லை டிப்ளமோ முடிச்சுனா இது வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எல்லா போஸ்ட்டுக்கும் அதே தான். இப்போ அசிஸ்டன்ட் டெக்னிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா நீங்கள் டிப்ளமா இன் இன்ஸ்ட்ருமெஷனில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. அதே தான் இப்போ அதாவது அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். படித்து அதுக்கு வந்து தாராளமாக விண்ணிக்கலாம். ஸோ இது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். டிப்ளமா படிச்சுட்டு வீட்டில் எக்கச்சக்கமாக பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியே 3 பேர் சும்மா தான் இருக்கிறாங்க, அவங்களையும் நான் அப்ளை பண்ண தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து செக்யூரிட்டி சூப்பர்வைசர் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்டின் 1 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, செக்யூரிட்டிக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பாய்லரில் 3 இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபஸ்ட் கிளாஸ் பாய்லர் அட்டன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுனா இது வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி அசிஸ்டம் மெயின் சப்ஜெக்டாக, நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி ஒரு மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருந்தால் இது வந்து விண்ணப்பிக்கலாம். அதிலே கொடுத்துருக்காங்க ஜூனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரின்னு. ஸோ கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க டீசல் அப்படின்னா, இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் டீசல் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல், அது வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா 10th படிச்சிருந்தால் போதும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் மிஷின்லேருந்து ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ அது என்ன டாபிக் கூட அதில் என்ன ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்களோ, ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிப்ளமா முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் 27 போஸ்ட் இருக்குது, தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான சம்பளம் கொடுத்துறாங்க. அதாவது A2, A1, W1 அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல் போஸ்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எந்த இதுக்கு எப்படி தராங்கன்னு தெரில.
31,000 அப்படின்னு ஒன்று கொடுத்துறாங்க. அடுத்து 29,000 ஒன்று கொடுத்துருங்க, 24,000 தான் சம்பளம். இது வந்து அது எவ்வளோ 29 வேகன்சியில் எதெல்லாம் வந்து A2 வருதோ அண்ட் A1 வருதோ அண்ட் W1 வருதோ அதெல்லாம் அந்தந்த சம்பளம். ஸோ செக் பண்ணி PDFல கிளியராக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் மூலமா வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் CBT அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் அண்ட் PET, அதான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமா உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மற்றும் OBCக்கு 370 வாங்குறாங்க. அண்ட் SC ST எக்ஸாமினேஷன் PW கேண்டிடேட் ஒரு ஃபீஸும் கிடையாது, நீ தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை அப்படின்னா ஆக்சுவலி அந்த SC ST எக்ஸாமினேஷன் PW அந்த கேண்டிடேட் தான் நீங்கள் வந்து ஃப்ரீ, உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக அப்ளை பண்ணுற ஜாப் எதாக இருந்தாலும் அப்ளை பண்ணிடுங்க, அது உங்களுக்கு தான் பெனிஃபிட், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜென்ரல் OBCக்கு 370. ஸோ ஸ்டார்டிங் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தாலாம், ஸோ ஸ்டார்டிங் 12/12 2018 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/1/2019 முடிவடையுது இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது. சப்போஸ் இந்த வேலையை வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்கள் நண்பர்கள் தெரியப்படுது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு அப்படியே ஷேரையும் பண்ணி விட்ருங்க, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. மீண்டும் இன்னொரு ஒரு வேலையை பற்றியில் சந்திக்கலாம். அது உங்களை இருந்து விடையப்படுறது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேர்னிங் சென்சிட்டி யூடியூப் சேனல். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.